கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஏ சோஃபியா தனபாக்கியம். நான் திருநெல்வேலி மாவட்டம் யாக்கோபுரத்துலேருந்து வரேன். இயேசு முன் செல்கிறார் ஊழியம் ஜாஸ் ஜெமி அவங்களுடைய யூடியூப் சேனல் உள்ள மெசேஜஸ் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணி மூலமாக நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு அதுக்காக யோசித்துட்டு இருந்தேன். அப்போது இங்கே வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்தோம். எனக்கு திருமணமாகி 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அது ஒரு தடையாக இருந்தது. அப்போது அதுக்காக இங்கே வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மேலகரத்துக்கு வந்தோம். ஆனால் இங்கே வந்திருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு 4 காரியத்தை வெளிப்படுத்தி அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. முதலாவதாக சின்ன வயசுலேருந்து எனக்கு சர்ப்பம்னா எனக்கு ரொம்ப பயம். அது அந்த சர்ப்பத்துடைய ஒரு சின்ன உருவத்தையோ ஒரு பிக்சரையோ பார்த்தாலே நான் பயந்துருவேன். அப்போ இப்படி உள்ள சூழ்நிலையில் என்னுடைய கனவுல சொப்பனத்தில் இல்லை நேராக சர்ப்பத்தை பார்த்தாலே நான் பயந்துருவேன். அப்போ அது வந்து ஒரு தடையை உண்டு பண்ணியிருந்தது. அப்போது இங்கே வந்து பாஸ்டரும் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் எனக்காக ஜோம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பம் வந்து பயங்காற்ற அந்த இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க. அந்த சர்ப்பம் வந்து அது சுட்டரிக்கப்பட்டு பாதாளத்துக்கு போறத நான் பார்த்தேன். அதுல இருந்து முதலாவது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ரெண்டாவது வந்து எனக்கு தாங்க முடியாத ஒரு மரண வயிறு வலி ரைட் சைட் பக்கம் இருந்துட்டு இருந்து ஆண்டவர் வந்து அதுவும் ஒரு ஆவியின் கிரியை மாதிரி கட்டி இருந்தது. ஆண்டவர் அந்த காரியத்தையும் வெளிப்படுத்தி எனக்கு அதுலேயும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாங்க. அப்புறம் மூணாவது தலையில உச்சி பகுதியில எனக்கு திடீர்னு வீக்கம் மாதிரி வந்து தலை ரொம்ப பாரமா வலிக்கும். அதுவும் ஒரு அசுத்த ஆவி வந்து தலையில அந்த வலி வேதனைய கொடுத்தத ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த ஆவியின் கிரியையிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாபக்கட்டு என்னுடைய அம்மா அப்பா வீட்டில் உள்ள வந்து சாபக்கட்டு ஆசீர்வாத தடையாக இருந்துச்சு. அந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி எங்கள் வீட்டில் உள்ள 2ஆம் 3ஆம் தலைமுறையில் உள்ள சாபங்களை ஆண்டவர் விடுதலை கொடுத்தாங்க. அதில் வந்து எப்படி விடுதலை கொடுத்தாங்கன்னா நல்ல பாஸ்டர் எல்லாருமா அவங்க குடும்பத்தார் எல்லாருமா எனக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து இயேசுவின் இரத்தத்தை எங்கள் வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் தெளித்து இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு அதில் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் இன்னைக்கு இன்னும் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்ப்பத்தின் கனிக்கு ஆண்டவர் தடையெல்லாம் இன்னைக்கு நீக்கி போட்டாங்க. இன்னும் வருகிற காலங்களில் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை தருவார். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எனக்காக ஆண்டவர் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை கொடுத்தார். ஆண்டவருக்கு கொடான கொடி மகிமையும் துதி கணம் செலுத்துகிறேன். அப்புறம் எனக்காக ஜெபித்த பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கும் நிறைய நேரம் செலவு பண்ணி இந்த பிரேயரை ஏறெடுத்தாங்க. விடுதலையும் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.